நாட்டில் உருவாகியுள்ள அரசியல் நெருக்கடிகளை நிவர்த்திப்பதனை நோக்காக கொண்டு இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன நல்லாட்சி அரசிலிருந்து வெளியேறிய ஸ்ரீலங்கா சுதந்திரக் கட்சியைச் சேர்ந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பிலும் இதன்போது கூடிய கவனம் செலுத்தப்படவுள்ளது ராஜினாமா செய்த பதினாறு பேர் சார்பில் பிரதிநிதிகள் குழு ஒன்று லண்டனுக்கு அவசரமாக சென்று ஜனாதிபதியை சந்தித்துள்ள நிலையில் ஜனாதிபதி பிரதமரை சந்திக்கவுள்ளார் அத்துடன் மீண்டும் நிறைவேற்ற ஜனாதிபதி இல்லாமல் செய்வதற்கான அறிவித்துள்ளது தேசிய அரசியல் நெருக்கடிகள் கட்சி நெருக்கடிகள் தலைக்கு மேல் சென்றுள்ள நிலையில் இரு தலைவர்களினதும் சந்திப்பு இடம்பெறவுள்ளது இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் புதிய ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டு தேசிய அரசாங்கத்தை தொடர்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சொந்த முன்னணியின் பொதுச் செயலாளரான அமைச்சர் மகிந்த அமரவீர இதனை தெரிவித்துள்ளார் ஹம்மாந்தோட்டை அங்குனு கொள்ள பொலச பிரதேசத்தில் நேற்று வள்ளிக்கிழமை இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் லண்டனுக்கு விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நாடு திரும்பிய பின்னர் இது தொடர்பான பேச்சுக்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் செய்து கொள்ளப்பட்ட தேசிய அரசாங்கத்தின் உடன்படிக்கை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதியுடன் முடிவுக்கு வந்தது இந்த ஒப்பந்தத்தை தொடர்வது குறித்து இதுவரை எந்தவித பேச்சுக்களும் இரு கட்சிகளுக்கு இடையே இடம்பெறவில்லை இந்த நிலையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியில் தேசிய அரசாங்கத்தை தொடர்ந்தும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை கொண்டு செல்வது தொடர்பான பேச்சுக்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது